திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட கெங்கவல்லி, உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் பின்தங்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி குறைந்துவிட்டதாகவும் அனைத்து தரப்பு மக்களும் இன்னல்களை சந்திப்பதாகவும் கூறினார். இன்று மாலை திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதனிடையே திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 28ஆம் தேதி சேலத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக திமுக கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.